மிதுன ராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். சில நேரங்கள் முன்பு நடந்த இந்த வியாபார விஷயங்கள விரயமெல்லாம் இருக்கு பார்த்தல, இனிமே நடக்கப்படாது, இன்னிமே நம்ம விரயம் பண்ணப்படாதுன்னு எடுத்து ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், நம்ம யார்கிட்ட பழகிறோமோ யார்கிட்ட பேசுகிறோமோ அவர்களை வைத்து தான் நம்மளுடைய குணாதிசயங்களே மற்றவா நிர்ணயம் பண்ணுவோம். அதனால் உங்களுடைய பேச்சு செயல்பாடு இது அத்தனையும் மாற்றின்றேல் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 10 படிக்கட்டு மேலே வருவேலோ. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை வேறு யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் சில நேரங்கள் 4 பேர்கிட்ட சேர்ந்து அவள் சொல்லக்கூடிய நெகட்டிவ் விஷயத்தை கூட்டுட்டு ஓ இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்துட்டு இருப்பாள். அதனால் அதை முதல்ல விட்டுறணும். சம்பாத்தியம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்துட்டுருக்கு, முயற்சிகளுக்கு மட்டும் ஏன் தடை இருக்குது? ஆக முயற்சிகள் எடுத்தல்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றிகள் உண்டு. மிதுனராசி அன்பர்கள், கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விஷயங்களில் சண்டைகள் வர்றது, முதன்மையாக பேசி நம்ம சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதற்கு என்ன பண்ணணும், முதல்ல அன்பு வேணும் அதில் செயல்படணும், நிச்சயம் வெற்றி பெறணும்னு உட்கார்ந்து பேசினால்தான் சரியாயிடும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு.